நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தபால் துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது. டைரெக்டாக அவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 56 வயசில் இருக்கிறவங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 9000லேருந்து 34000 ப்ளஸ் அலவன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 14/8/2020 நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது இன சுழற்சி முறையெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் இது விண்ணப்பிக்கலாம். யார் இந்த சாதி அந்த சாதின்னு எந்த சாதிப்படியும் கிடையாது, யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி விண்ணப்பிக்கிறது, எப்படி அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இது பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது ரெண்டையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இது எங்கெங்கே போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி, பாட்னான்னு அறிவிச்சிருக்காங்க. 3 விதமான போஸ்டிங், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்னிக்கல் சூப்பர்வைசர். இதுக்கான மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 41 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9300லேருந்து 34800 வரைக்கும் இதுக்கான சம்பளம் அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் கிராண்ட் பேன்னு ஒரு 4800, 4600, 4200 மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி மேனேஜர் இவருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எனி டிகிரி, அதில் 1 வருஷம் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 3 இதுக்குமே அறிவிச்சிருக்காங்க. இல்லைனா இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 56 வயசில் இருக்கிற அனைவரும், இதுக்கு தகுதியும் விருப்பம் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14/8/2020 நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும். இது எப்படி அப்ளிகேஷன் ஆக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட் பாயிண்டில், இதில் உள்ளே போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அதுலேருந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். பிறகு உங்களோட கேட்குறவங்க மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, உங்களோட வந்து கல்வி சான்று, அனுபவ சான்று இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, தி ஜென்ரல் மேனேஜர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, மைசூர். இந்த அட்ரஸுக்கு 14/8/2020 நீங்கள் அனுப்பணும். இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ தான் வந்து நீங்கள் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த வழியில் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் கொடுக்கறது இல்லை நார்மலாக அனுப்புறது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.